இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அழகான காட்டுக்குள்ள நம்ம இடத்துல சிக்கன் மிளகு பிரட்டல் பண்ண போறோம். இன்னைக்கு பண்ணக்கூடிய மிளகு பிரட்டல் ரொம்ப சிம்பிளான பொருள்களை வச்சு தரமான ஒரு மிளகு பிரட்டல் இருக்கும்னா மாயாஞ்சிட்டாப் வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அழகான காட்டுக்குள்ள நம்ம இடத்துல சிக்கன் மிளகு பிரட்டல் பண்ண போறோம். சிக்கன் மிளகு பிரட்டல் இது ஏற்று நம்ம பண்ணிட்டோம்னா பண்ணிட்டோம் இன்னைக்கு பண்றாரு, எப்படி புது விதமா பண்றாரா இல்ல அதே பண்றாரா? கிடையாதுண்ணா, இது வந்து எப்படின்னா வித்தியாசமான ஒரு மிளகு பிரட்டல். அதான நம்ம வழக்கம் போல விதவிதமா தானே பண்ணி இருக்கிறோம். அதுல இன்னைக்கு பண்ணக்கூடிய மிளகு பிரட்டல் ரொம்ப சிம்பிளான பொருள்களை வச்சு தரமான ஒரு மிளகு பிரட்டல் இருக்கும்னா, இந்த மிளகு பிரட்டல் வந்து முக்கியமா தயிர் சாதம் ரசம் சாதம் இவங்கள சாப்பிடறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு பாத்துட்டோம்னா மருத்துவ குணம். இப்ப எல்லாம் பார்த்தோம்னா மழை காலம், இந்த மழை டைம்ல கண்டிப்பா சளி பிடிக்கும். இந்த சளியை போக்கணும் அப்படின்னா இந்த மிளகு பிரட்டல் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான மிளகு பிரட்டல். அப்புறம் மலையப்பன் ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? மழையெல்லாம் பெய்யுது. இப்போ சேகரனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ணன் வந்து தங்க கம்பி, தங்க கம்பி ஆனா நிம்பி ஆகிடுறாரு. முருங்கை கீரை அந்த சூப்பை குடிச்சு பிடிக்க தோட்டத்தை சுத்தி சுத்தி உடையாந்த வித்தியாசமான முறையில சிக்கன் மிளகு பிரட்டலுக்கு தேவையான பொருள் பாக்கறோம். ஆல்ரெடி பாத்துட்டு இருக்காரு. நட்டு எப்ப ரெடி பண்ணணும் நம்ம சாப்பிடலாம். சிக்கன் சுத்தமான நல்லெண்ணெய், பூண்டு வெட்டி வச்சது, சின்ன வெங்காயம், பூண்டு அரைச்சது, இஞ்சி பூண்டு அரைச்சது. குழப்பமா இருக்காரு மலையப்பன். அவர் வந்து இப்போ கொஞ்சம் குழப்பமா தான் இருப்பாரு. இருக்கட்டும், அஞ்சு மணிக்கெல்லாம் போகணும் வச்சுன்னா அங்கே குழப்பம் இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம வழக்கமாக அரைக்கிற மாதிரி தோல் எடுத்துட்டு பூண்டை உரிச்சிட்டு அரைச்சோம்னா இப்படி தான் இருக்கும், பூண்டு மாதிரி தான் இருக்கும். இஞ்சி பூண்டு அரைச்சது, மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், சோம்பு, கல் உப்பு, மல்லித்தலை அலசி வச்சு சிக்கன். மலேசியன் மலையப்பன் என்ன சொல்றாரு? இன்னைக்கு ஃபுல்லாவே நான் தமிழ்ல சொல்வேன், அவர் எல்லாமே மலாய் தானுங்களா, மலாயில சொல்லுவார். ஏன்னா மலேசியால நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இவர் பேசுறது மலாயான்னு அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அதான் நிறைய பேர் கமெண்ட்ல போடுறாங்களா. உருளி காஞ்சிருச்சுன்னா நம்ம 2 கிலோ கறி எடுத்திருக்கோம், 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். சொல்லுங்க. வந்து மீயா வடிவேல் சொல்ற மாதிரி இதராவோ அப்படின்னு அப்பா ஜக்கா பாவா அவ்வா நீ அவ்வா நீ என்ன சொன்னீங்களா? அப்பா ஜக்கா அக்கா ஜக்கா செக்காளா அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். சோம்பு ஒரு ஸ்பூன், சோம்பு தான் அதுக்கு பேரு. சோம்பு தானா? தெரியாது என்ன சோம்புட்டீங்களா? சின்ன வெங்காயம் 3/4 கிலோ, மிளகு மேரா கிச்சி மிளகு பிரட்டல்ல ஃபர்ஸ்ட் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்திருப்போம். பூண்டு இந்த மாதிரி சேர்க்க மாட்டோம், இஞ்சி பூண்டு அறவையாக சேர்ப்போம். அடுத்தடுத்த பொருள்கள் போடும்போது ஏன் இதெல்லாம் சேர்க்கல அப்படின்றத சொல்லிடுறோம். மசா மசா பரு மசானா வந்து 1/2 ஏக்கர்ல வந்துருக்குன்னு அர்த்தம். 1/2 ஏக்கர்ல வந்துருக்கு அர்த்தம். பருவத்துக்கு வருது. ஆமாம். அடுத்து இஞ்சி பூண்டு 100 கிராம், அழியா பாகம் புத்திய சம்போ ரீவோ சம்போ அழியா அழியா நார்மலா செய்யற மிளகு பிரட்டல்ல இதுக்கு அடுத்து தக்காளி சேர்ப்போம். இந்த மிளகு பிரட்டலுக்கு தக்காளியே இருக்கக்கூடாது. இப்ப அடுத்து நம்ம மசாலா சேர்க்க போறோம். மஞ்சள் பொடி, கூனி மலையில கூனி, மலையில கூனி ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் கூனி பவுடரு, 2 ஸ்பூன் நிமிந்த பவுடரு, மல்லித்தூள், எல்லாமே ஆயில வரும்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுக்குங்க கரம் மசாலா பவுடர் நம்ம நார்மலா சேர்க்கறதுக்கு கடைசியா மிளகுத்தூள் சேர்ப்போம்னா
இப்போதைக்கே நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இது பெப்பர்ன்னு சொல்கிறது. கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சமாக நல்லா திண்டுவோம். கோழி எடுத்துருவான்ற நினைக்கிறேன். இல்லண்ணா, லக்கினா அதிர்ஷ்டம். அது உங்க மொழியில. எங்க மொழியில வந்து அயாம் லக்கி தரோ தரோ கோழியை கொண்டாந்து போடுங்கிறேன். தமிழ்ல தமிழ்ல சொல்ற கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்து வரணும் தேவையான அளவு. இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி. அப்பதான் இந்த மசாலாலாம் கறியில துண்டி ஏறும். மசாலா நல்லா கறியில ஏறி இருக்குங்களா? ஆமா, கறியில மட்டும் இல்ல, நாக்குலயும் ஏறி இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த கறி இப்ப அரை வெக்கடல இருக்கும், இப்ப முழு வெக்கட ஆகணும். அதுக்கு தண்ணி சேர்க்கிறோம். தண்ணிக்கு வந்து ஐஸ்வாம், ஐஸ் கோசம். ஐஸ் கோசம்னா ஐஸ்ல போட்டு தண்ணி குடிக்கிறது. ஐஸ்வாம், ஐ பனாஸ் அப்படின்னா சுடுதண்ணி. சுடுதண்ணி தண்ணிக்கு வந்து ஐ. அதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுங்க. தண்ணி ஊற்றிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. அருமையாக வந்துருக்கேன், அருமையாக வந்துருக்கேன். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான மலாய் பேசுவாங்க. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டில் உள்ள மலாய் பேசுவாங்களா? எப்படி மலேசியாவில் ஒரு மாதிரி பேசுவாங்க, இந்தோனேஷியாவில் ஒரு மாதிரி பேசுவாங்க, இந்தோனேஷியாவில் ஒரு மாதிரி மலாய், அது மலேசியாவில் ஒரு மாதிரி மலாய் இருக்கும், தாய்லாந்தில் ஒரு மாதிரி மலாய் இருக்கும். இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்னது கேட்குறேன். வித்தியாசம் ரொம்ப ஸ்பீடாக பேசுவாங்க, சில பேர் பொறுமையாக பேசுவாங்க. ரெடியா சாப்பிட்றலாமா? ஃபைனல் டச் ரெண்டு இருக்குங்கண்ணா. என்னதுண்ணா சார் ஃபைனல் டச்சு? மல்லித்தலை ஐயா. பதினஞ்சு வருஷம் இருந்தேன், இங்க வந்து ஆறு ஏழு வருஷம் ஆக போகுது. இருக்கிறது கொஞ்சம் ஆகும், ஆனா காசெல்லாம் 1,00,000 ரூபா எடுத்து கணக்கு கிளியரா செய்வேன். மலையில ஒண்ணுல இருந்து சத்து சூத்தா வரைக்கும் கரெக்டா சொல்லுவேன். 1,00,000 ரூபா சத்து சூத்தானா ஒரு கைப்பிடி அளவு மல்லி. மறுபடியும் மிளகு சேர்க்கணும். மிளகு நல்லா காரம் சரமாக இருக்கணும்ண்ணா. அதுக்காக இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். சரிண்ணா, இவ்வளோ நேரம் சொன்ன அளவெல்லாம் எதுக்கு? எத்தனை கிலோவுக்குண்ணா? 1 கிலோவுக்கு. இல்லையா ரெடியா? ரெடி. அயாம் பப்பர் மசா ரெடி. ரெடி. ஆவி பறக்க பறக்க வித்தியாசமான மிளகு கறி பிரட்டல். இல்ல தக்காளி இருக்காது, பட்டை கிராமம் இருக்காது. நம்ம போட்ட சின்ன வெங்காயமே எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு பாருங்க. காணாமல் போயிட்டது. அடி தூள் கிளப்புமா? கண்டிப்பாங்கண்ணா, எப்படியோ நீங்க சாப்பிடலாட்டாமா. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லைங்களா, இந்த மிளகு பிரட்டலுக்கு தயிர் சாதம் ரசம் சாதம்னு. இன்னைக்கு நம்ம மலை அடிச்சாலும் பரவாயில்ல, தயிர் சாதத்தோட சாப்பிட போறோம். சொன்ன மாதிரி வித்தியாசமான மிளகு பிரட்டல் சூப்பரா இருக்குது. பாத்துக்கலாம், சாப்பிட்டு பாத்துருமா? சைடு சார் தயிர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இது மெயின் டிஷ்னா? இது சைடு. அதான் சைடு டிஷ். அப்படியே இப்படி தயிர் கொஞ்சம் ஊத்திய காம்பினேஷன் பட்டை கிளப்புதா? அருமையாக இருக்கு. மலையில சொல்லுங்க அருமையா இருக்குண்ணா. மாயா ஜிட்டாப். மாயா ஜிட்டாப் அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். கறி நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மசாலால கறி நல்லா ஊறி இருக்குண்ணா. அதை நம்ம ஸ்டைலில் நான் அமீதை அடித்து கழுத்திட்டு இருக்கேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆ, இந்த கிரியாவிக்கும் தயிருக்கும் சும்மா அட்டகாசமாக இருக்குது, வேறு லெவல் வித்தியாசமாக இருக்குது. உண்மையிலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் வித்தியாசமாக வீட்டில் வித்தியாசமான முறையில் வித விதமாக செஞ்சு வித்தியாசமாக பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், வித்தியாசமான முறையில் சாப்பிடுவாங்க. கமெண்ட்ல திட்ட போறாங்கண்ணா, வித்தியாசமா திட்ட போறாங்க. வேற லெவல்ல இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு சார். எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டானா திருப்பி இதுக்கே போவாங்க. கொலைப்படி கொலைப்படி. நம்ம சொன்ன செய்முறையில நம்ம சொன்ன அளவு வழியே வந்து செஞ்சாங்கன்னா அருமையா இருக்குண்ணா. இன்னும் காரம் வேணும்ன்றவங்க இந்த மிளகு மட்டும் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம மீடியமா காரம் வச்சிருக்கோம். இல்லாமல் இருந்துச்சா இன்னும் காரம் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு அருமையான சமையல் நாங்கள் சாப்பிட்ணுருக்கோம். நீங்களும் வீட்டில் வித விதமாக இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ணுனாக்கா எங்கள் கட்டுறது கையாள சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.